வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகா அம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நார்த்தங்காய் குழம்பு ஆர் நார்த்தங்காய் பச்சடி, இதை எப்படி வேணால் சொல்லலாம். இன்னிலேருந்து ஆரம்பித்து நம்ம வந்து இந்த மாலை பட்சத்துக்கு வேணுங்கிற மாதிரி நோ ஆனியன் நோ கார்லிக் இதில் சமைக்கிறதுக்கு இது பண்ணலாம். வரிசையாக கண்டினியூஸ்லி வரும் இந்த, இதுக்கப்புறம் ஒரு காய், அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு குழம்பு, இதுக்கப்புறம் இன்னொரு கூட்டு, அது மாதிரி கண்டினியூஸாக மாற்றி மாற்றி காம்பினேஷன் அடுத்தடுத்த நாள் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நார்த்தங்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பச்சரிசி ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெந்தயமும் ஒரு ஸ்பூன். இது ரெண்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். நார்த்தங்காய்லாம் வந்து உங்களுக்கு ஜீரண சக்திக்கெல்லாம் ரொம்ப 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 நல்லது. இந்த நாளில் யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, வெறும் ஊறுகாய் மட்டும் வாங்கிக்கிறேன். பட் முந்தி நாளில் பார்த்தீங்கன்னா நார்த்தங்காய் குழம்பு, நார்த்தங்காய் பச்சடி அதெல்லாம் பண்ணுவாள். அதே சமயம் நார்த்தங்காய் சாதம் அதெல்லாம் டிஃபன் பாக்ஸில் கட்டி எடுத்துன்னு போனேன்னா ஆஃபீஸ்க்கோ ஸ்கூல்லோ அப்படியே திறந்த கையோடு அப்படி மனமாக இருக்கும். மாலை பட்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய கறிகாய் நம்ம யூஸ் பண்ண முடியாது, லைக் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கோஸு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. பட் அப்படிங்கிறச்சி நமக்கு வேறு ஏதாவது நல்ல சத்துள்ள கறிகாய் வேணும் இல்லையா, அதுக்கு இதெல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வைக்கிற குழம்போட அளவு எத்தனை பேர் சாப்பிட்லாம் அப்படின்னா, ஒரு மூணு பேர் நாலு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். நல்லா பொரிஞ்சுட்டு உங்களுக்கு ரைஸும் நம்ம போட்டது போய் வேறு மாதிரி இருந்தது, வெந்தயமும் கலர் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். இப்போ இதில் ஒரே ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விடுறேன், துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன், தனியா ஒரு ஸ்பூன். இந்த குழம்புக்கு காரமே நம்ம இதில் போடுறது தான். ஸோ ஒரு நாலு அஞ்சு மிளகாய் போட்டிருக்கேன். பருப்பட்டாச்சு, இந்த அறுப்பு அனுப்பிச்சிடுறேன். இது ரெண்டையும் இப்போ ஒன்றா சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். கல்ச்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி டிஷ் எல்லாம் கல்ச்சட்டியில் இருக்கிறவா தாராளமாக பண்ணுங்க. அஞ்சு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு போட்டிருக்கேன் அரை ஸ்பூன். இது இந்த மாதிரி நார்த்தங்காய் வந்துட்டு நீங்கள் மெலிஸ் தோலியாக இருக்கிறதா வாங்கிட்டு இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஆனால் குழம்பு போட்டதுக்கப்புறமா வதக்கிட்டு புளியை கரைச்சி விட்டு உப்பு போட வேண்டாம், அப்படியே கொதிக்க விடுங்க. ஏன்னா உப்பு போட்டுட்டேன்னா நார்த்தங்காய் வேகாது. கடைசியாக உப்பை போட்டு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு போடாமல் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம், கடைசியாக தான் உப்பு ஆட் பண்ண போகிறோம். கடுகு வடிச்சுட்டு தேங்காய் இப்படி போடலாம். நார்த்தங்காய் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சப்பொடி கால் ஸ்பூன் போடலாம். கருவேப்பிலை அவ்வளோ வாசனையாக இருக்குங்க, வதக்கிறதே பார்த்தேன்னா நார்த்தங்காய் ஸோ கொஞ்சம் நல்லா இருந்தி. எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு இது என்னென்னா ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். எத்தனை தண்ணி விட்டேன் அப்படின்னு கேட்டேன்னா மூணு கப் தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்.
இது அப்படியே கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக அது கொதிச்சுன்னு இருக்குது. ஆனால் இந்த பவுடரோடு கூட அது கொதிக்கணும். நம்ம இப்போ வறுத்தோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த பவுடரையும் போட்டு அதோட கூட கொதிக்கணும். இந்த பவுடரை வந்து இப்படி தூவினா மாதிரி போடுங்கோ, சுற்றி வர ஒரேடியாக கொட்டிட்டேன்னா அது கட்டி தட்டினா மாதிரி ஆகிடும். நல்லா கொதிக்கட்டும், இன்னொரு 5-10 நிமிஷம் கொதிக்கணும். ஸோ இது ஒரு 10 நிமிஷமாக கொதிச்சுட்டுருக்கு. சம்டைம்ஸ் 10 நிமிஷத்துக்கு மேலேயே கூட ஆகும். நீங்கள் அந்த நார்த்தங்காயை வச்சு அமுத்தி பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. ஸோ கொஞ்சம் இது வெந்திருக்கிறதுனால நான் இப்போ உப்பு போடுறேன். இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு இப்போ தான் போடுறோம் நம்ம. அண்ட் கண்டிப்பாக நார்த்தங்காய் பச்சடி தான் இது, அது குழம்பும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வெல்லம் போடணும் இவ்வளோ. நம்ம உப்பு போட்டப்புறம் உப்போட கூட ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா உப்பு போட்டப்புறமா இன்னொரு 10-15 நிமிஷம் கொதிக்க விட்டுருக்கேன். நல்லா எல்லாமே வெந்திருக்கும் சேர்ந்த மாதிரி. ஸோ இதை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கோ. சாதமாக பிசைஞ்சு சாப்பிட்லாம், தயிர் சாத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம், இல்லை ஏதாவது கூட்டு சாத்துக்கெலாம் இதை தொட்டும் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. எல்லாம் நிறைய பேருக்கு 80 வயசில் இருக்கிறவாலாம் பண்ணியிருப்பா, கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். நான் புதுசாக இருக்கிற குழந்தைகளுக்கெலாம் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் இல்லையா, அதெல்லாம் பண்ணி பாருங்கன்னு சொல்லுறதுக்கு தான். ஸோ இது முடிஞ்சிருத்து அது பறிச்சுட்டேன். எல்லாருக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.